இல்லைங்க, சமூகம் மாற்றம் அடைந்திருக்கிறது. இப்போதைய சமூகம் அது வரவேற்கத்தக்கதா சந்தோஷமா இல்லை சார்? தெருவில் அமைதியாக இருந்த காலம்னு ஒன்று உண்டு. ஆமாங்க, முன்னெல்லாம் தெருவில் வந்து வெளியாள்னு வர்றது போஸ்ட்மேன் மட்டும்தான் வருவான். ஒரே ஒரு ஆள் அவன் தான். அவன் வந்தால் குடும்பத்தில் ஒருத்த மாதிரியே தான். அவன் போஸ்ட்மேன் வந்து எங்கள் வீட்டில் வந்து போஸ்ட் கொடுத்தாருன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க, டீ குடிக்கிறியாப்பான்னு. அவன் உஷாராக வானான்னுவான். இப்போ தான் குஷ்டு வந்தேன்ட்டு போயிடுவான். ஏன்னா எங்கள் அம்மா டீ எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் எங்கள் அம்மா ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து எங்கள் அப்பா வந்தோன்னா அவரு கூத்துருவாங்க. அவர் என்ன போஸ்ட்மேனா, இப்போ தான் குஷ்டு வந்தேன் பக்கத்து தெருவுக்கு போகுது. ஆனால் இப்போது தெரு நிம்மதியாகவே இல்லைங்க. பால் போடுறவன் வரான், பேப்பர் போடுற வரவான், வாட்டர் கேன் போகிற வரவான், குருவை சர்வீஸ் போகிற வரான், தொடப்பம் விற்கிறவ வர, கோலம் போடுறதுக்கு வராங்க. இப்படி தாங்க எல்லாம் எதெதுவோ வந்து விற்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஒரு ஆஃபீஸில்ங்க ஒரு ஆண் தலைமை பொறுப்பிலே இருக்கும்போது அனைத்து ஊழியர்களும், பெண் ஊழியராக இருந்தாலும் சரி ஆண் ஊழியராக இருந்தாலும் சரி, அனைத்து ஊழியரும் சமமாக பார்த்துப்பாங்க. பெண் ஊழியர்களை அரவணைச்சிட்டு போவான். சில பேர் அதிகமாக அரவணைப்பான், அதில் தான் ப்ராப்ளம். ஆனால் பெண்கள் தலைமை பதவிக்கு வந்தால் ஆண் ஊழியரை பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு மேடம் வந்தாங்க, அனாவசியமாக திட்டுங்க, தப்போ இல்லையோ, அதுவும் திட்டுறதெல்லாம் பண்ண ஆம்பளைங்கன்னு ஒருத்தங்க ஆஃபீஸில் எதுக்கு சார் இருக்கீங்க, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, அதுக்கு லாய்க்கு இல்லை. ஒரு நாள் ஆஃபீஸில் கெட் டுகெதர், அவங்க ஹஸ்பண்ட் வந்தார். நான் துணிஞ்சு அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் வணக்கம் சார், மேடத்தை கொஞ்சம் வீட்டில் பார்த்துக்கோங்க சார், உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை மேடம் எங்ககிட்ட காமிக்கிறாங்க. அவன் நடப்பாவி, இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு இருந்தேன்டா. ஆஃபீஸில் ஆம்பளைங்களாம் நீங்கள் பண்ணுற தொழிலில் அந்த அம்மா என்ன வீட்டில் வந்து திட்டுது, அதாவது அந்த அம்மா எல்லா ஆம்பளைங்களையும் திட்டுது. இது பரவாயில்லைங்க, ஆம்பளை ஆஃபீஸர் திட்டினா வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலாம், இன்னைக்கு எங்கள் மேனேஜர் திட்டாரு அப்படின்னு. பொம்பளை சீஃபு வந்து திட்டா வீட்டில் வந்து சொல்ல முடியாதுங்க, எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் கூச்சமாக இருக்கும். சொன்ன வச்சுக்க நாலு நாளைக்கு சண்டை நடுவில் அவள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பேசிட்டா, என்னாடி புருஷனை இப்படி பேசுகிறேன்னா, ஆமாம் ஊரில் இருக்கிற பொம்பளைங்களாம் திட்டினா வாங்கிக்கிற, நான் திட்டக்கூடாதான்வா. பெண் சமூகம் மாறிடுச்சு, நாங்கள்லாம் புதுமை பெண்ணு, பாரதி கண்ட புது, அது பாரதி சொன்னதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கினாங்க. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதிகள் படைக்கவும் செய்திடுவோம், ரெண்டும் செய்வோம். ஒன்று இப்படி இல்லை, அப்படி இல்லை, இல்லை. அப்துல் ரஹ்மான் தான் சொன்னார், மெல்லினமே மெல்லினமே நீ வல்லினமாகும் முயற்சியில் விகாரமாகி விட்டாய் என்று, அதுதான் உண்மை. அதனால் தலைக்கால் புரியல சார். நாகரீகம் என்பது உள்ளத்தை பொறுத்தது, அது உடலை பொறுத்தது அல்ல, உடையை பொறுத்தது அல்ல. சில பேர் எது நாகரீகனே தெரியாமல் இருக்கும். இது சமுதாய மாற்றம் சங்கடம். பர்முடாசன் ஒன்று வச்சுருக்கான் சார், தொல தொலன்னு வீட்டில் போட்டுக்கோ வசதியாக. கோயம்புத்தூர் போகிறேன், ட்ரெயின்லேயே வரான், அஞ்சு அடிக்கு இருக்கிறான், பர்முடாஸ் போட்டுன்னு அப்பர் பர்த்துக்கு அப்படியே ஏறான். ஏண்டா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், எல்லாம் எல்லாம் மாறுது. என்னடானா நாங்கள் ஆரோக்கியமாக மாற போகிறோம், என்னத்துக்கிட்டா 50 வயசு வரை அனாவசியமாக இருந்துட்டேன், என்னத்துக்கு எல்லாம் வாக்கிங் போகிறான், எதுக்குன்னே தெரியல. அன்றைக்கி ஒருத்தனை பார்க்குறேன் நாயை பிடிச்சின்னு போகிறான், ஏன்டா அண்ணன் ஒய்ஃபை கூப்பிட்டா வரலங்க, இது பெட்ருன்னு. திடீர்னு உடற்பயிற்சி, இந்த இளைஞர்கள்லாங்க ஓட வேண்டிய வயசில் ஓடலை, விளையாட வேண்டிய வயசில் விளையாடல. கம்ப்யூட்டர் எம்என்சி கம்பெனி இன்றைக்கி 70,000-80,000 சம்பளம் வாங்கினதுனால வந்த வேணை என்னாச்சுன்னா, இப்போ எல்லாம் ஜிம்முக்கு போகிறான், உடனே குண்டாகணும், சிக்ஸ் பேக், எல்லாரும் சிக்ஸ் பேக்குக்கு ஆசைப்பட்றான். நானும் நடுவரை என்னைக்காவது அந்த மாதிரி ஆசைப்பட்டுருக்கோமா? நடுவரை கேளுங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்காரு, போதி தர்மர் சொல்லியிருக்காருன்னு போயினே இருக்கும். ஆக இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் தேவையா சார்? நம்முடைய சமூகம் கல்லை சாப்பிட்டாலும் செரித்த சமூகம், இப்போ எல்லாம் மாறிடுச்சு.